Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த பெட் டைப் மிஷின்ஸ் இருக்குல்ல, டெல், ஹெச்பி, லெனோவா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஃப் மிஷின் வரும். அந்த மிஷினில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எப்படி போடுறதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் சேல் பண்ணுறப்பவே அவங்களுக்கு அதான் இந்த வீடியோ. அதே மாதிரி இந்த மிஷினில் எந்த மாதிரி கார்டு போட முடியும்னா லோ எண்ட் கார்டு தான், அதாவது சின்ன சைஸ் கிராஃபிக்ஸ் கார்டு தான் போட முடியும். 610, 710 இந்த ரெண்டு கார்டு, இல்லை 730 அப்படின்னு ஒரு கார்டு இருக்கும், அது போடலாம். இதெல்லாம் மட்டும்தான் போட முடியும். இந்த 1050 Ti, 1660, 2070 இந்த மாதிரி ஐரன் கிராஃபிக்ஸ் கார்டு, பெரிய ஃபேன், பெரிய ஹீட்ஸிங் வச்ச கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வந்து இதில் போட முடியாது. இந்த 710 மட்டும் எப்படி போடலாம் அப்படின்றத மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு போடுறேன். ஓகே, இதே மாதிரி இந்த மெத்தடில் சொல்கிறத வச்சு இந்த டெல் மிஷினில் போட்டு காட்டுறேன். எல்லாத்துலேயுமே லெனோவா எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான். இது புது கார்டு, ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு சிடி இருக்கும், எடுத்து வச்சுருங்க. அடுத்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க, அதையும் எடுத்து வைங்க. அதுக்கடுத்து இதுக்கு கீழே வந்து இன்னும் ரெண்டு வந்து இது ஒரு மெட்டல் இருக்கும், அதை எடுத்துக்கங்க. அதான் வந்து இந்த எஸ்எஃப் போடுறதுக்கு உண்டான சோர்ஸ். ஓகேங்களா, இதில் தான் இந்த இதை ஃபிட், இதை கட்டிட்டு அந்த மெட்டலில் விஜிஏ ஏஜிஎம் எல்லாம் ஃபிட் பண்ணி இந்த மிஷினில் போட போகிறோம். இங்கே இருக்கு இல்லையா, அந்த விஜிஏக்கு பக்கத்தில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதே மாதிரி இந்த டிவிஐ பக்கத்துலேயும் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். இந்த நாலு ஸ்க்ரூவையும் வந்து கட்டி எடுத்துருங்க. ஓகேவா, இது வந்து அப்படியே கட்ட முடியாது, கோடாக வச்சு லைட்டாக லூஸ் பண்ணிக்கங்க. ஓ, லைட்டாக லூஸ் பண்ணால் போதும், சும்மா லைட்டாக ஒரு மர கட்டிட்டு அதுக்கப்புறம் கையிலே கட்டிடலாம், ஈஸியாக வந்துடும். டைட்டி எடுத்துக்கங்க. அதே மாதிரி நாலு ஸ்க்ரூவும் கட்டிட்டு இந்த ஹெச்எம் இருக்கு இல்லையா, சில கார்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் வந்து ஜோடாக் கார்டு வச்சுருக்கேன், இதுலேயே அசூஸ், எம்எஸ்ஐ, ஜிகாபைட் இந்த மாதிரி நிறைய வெர்ஷனில் கார்டு இருக்குது. இன்னோவா 3D, அப்புறம் கேலக்ஸி இந்த மாதிரி இருக்குது. அந்த கார்டு பார்த்திங்கன்னா இந்த ஹெச்எம்ஏ காட்டுறேன் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு ஒன்று இருக்கும், நான் அப்புறமா காட்டுறேன், அந்த இடத்துல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கார்டில் எங்கே இருக்குது அப்படின்னா பேக் சைடில் ஒரு மெட்டல் இருக்கும், இதை கட்டுற பாருங்கள், இதுக்கு நேராக வந்து அந்த இடத்துல இருக்கும். இது அந்த சைடு ஸ்க்ரூ இருக்கும், ஆனால் இந்த மெட்டல் வந்து இந்த இடத்துல தான் கனெக்டிவிட்டி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணும், இந்த விஜிஏவை கைட்டு எடுத்துருங்க. கைட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூ இருக்கும், இருக்கு பார்த்தீங்களா, இதான் ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூவை கைட்டுங்க. கைட்டாக தான் இந்த மெட்டல் வெளில வரும். அதே மாதிரி மற்ற கார்டுக்கெலாம் இந்த இடத்துலையே வந்து ஹெச்எம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயே ஃப்ரண்ட் சைட்லேயே வரும், பார்த்து கைட்டுங்க. அந்த ஒரு ஸ்க்ரூவை கைட்டினா தான் மெட்டலை எடுக்க முடியும். மாற்றி கைட்டுறாதீங்க, இந்த நாலு ஸ்க்ரூ காட்டினே இல்லையா அதே அதையும் கைட்டுறாதீங்க, அதெல்லாம் கைட்டினீங்கன்னா பிரச்சனை வரும் கார்டில். ஸோ இந்த ஸ்க்ரூ மட்டும் பார்த்து, இந்த மெட்டலோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும் பார்த்து கைட்டுங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, ஹெச்எம்ஐயில் இந்த இடத்துல வந்து மற்ற கார்டோட டிசைன் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்து கைட்டிக்கங்க. கைட்டி எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூவை கைட்டினா தான், இது இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய ஹோல்ஸ் தான் அது. பட் இந்த கார்டில் அது ஆப்ஷன் இல்லை, இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஜிகா போயிட்டு இல்லைனா அசூஸ் கார்டில் அந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, பார்த்து கைட்டி எடுத்துக்கங்க. அந்த நாலு ஸ்க்ரூ, இந்த ஒரு ஸ்க்ரூ கைட்டிட்டு இந்த பெரிய மெட்டல் வந்து கீழே வச்சுருங்க. அந்த சின்ன மெட்டல் ரெண்டையும் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு மெட்டலில் வந்து ஹெச்டிஎம்ஐ, டிவிஐ இது ரெண்டு போட்டிருக்கும், அதை ஃபிட் பண்ணிங்க. ஃபிட் பண்ணி அந்த விஜிஏ கேபிள் கனெக்ட் பண்ணுற ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். இது என்னென்னா இந்த விஜிஏ வந்து இல்லை, நான் ஹெச்எம்ஏ தான் யூஸ் பண்ணுறேன்னா இந்த விஜிஏ போடவே தேவையில்லை, இந்த பாக்ஸ் உள்ளே நீங்கள் வச்சுக்கலாம், இது தேவைப்படாது. நான் ஹெச்எம்ஏ யூஸ் பண்ணுறேன், இல்லை டிவிஐ என்கிட்ட மாட்டு இருக்குது, ஹெச்எம்ஏ மாட்டு இருக்குது, நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிங்கிள் போர்ட் மட்டும், இந்த ஒரு மெட்டல் மட்டும் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. டிவிஐ ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதை போட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த விஜிஏ வந்து போட தேவையில்ல, இது வந்து நீங்கள் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
போட்டுங்க. இவ்வளோதான், இது இது வந்து மினி கார்டு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான், ஹெச்டிஎம்ஐ யூஸ் பண்ணுறாங்களா டிவி யூஸ் பண்ணுறேன்னா இந்த மினி கார்டு, இது அப்படியே சிம்பிளாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட வந்து விஜிஎம் மானிட்டர் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு இந்த விஜிஏவை கனெக்ட் பண்ணலாம், அது எப்படின்னு காட்டுறேன். இன்னொரு மெட்டல் எடுத்துக்கங்க, அது விஜிஏவுக்கு உண்டானது. அந்த விஜிஏ இது வந்து போடுங்க, போடுற பாத் போடுங்க. இந்த வெளி சைடு ஸ்க்ரூ போடுற ஆப்ஷன் வரும், அந்த சைடு தான் வந்து விஜிஏ போட்டு அவுட்ரு வரணும். அது செக் பண்ணிக்கங்க, செக் பண்ணி அதை போட்டு கரெக்டாக அந்த மெட்டல் போட்டுருங்க. அந்த விஜிஏ ஸ்க்ரூ லாக் பண்ணுறதுக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரூ போட்டுங்க. போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுதான் நான் சொன்னது தான், அந்த ஸ்க்ரூ லாக் பண்ணிக்கங்க. லாக் பண்ணிவிட்டு இந்த கேபிள் வந்து அவுட்ரு சைடு வர மாதிரி தான் இது வந்து ஃபிட் ஆகும். கிராஃபிக்ஸ் கார்டு உள் சைடு இந்த மாதிரி வராது, அவுட்ரு தான் வரும். கேபிள் வெளில அவுட்ரு வர மாதிரி ஃபிட் பண்ணிக்கங்க, ஏன்னா இது ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த கேபிள் வந்து வெளில வர மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா. அதுதான் உள் சைடு வராது, ஃபிட் பண்ணிங்க, ரெண்டு ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெண்டு புகையை பாக்ஸ் எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு டெல் மிஷினை ஓப்பன் பண்ணி அதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட், கீழே இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன், இருங்க. ஓகே, இப்போ வந்து அந்த லாக் இதுதான், டெல் மிஷினோட லாக் இதுதான் டைப்பில் வரும். அதை ரிமூவ் பண்ணி அந்த ரெண்டு மெட்டலையும் வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுங்கள். நேராக அந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு நேராக வச்சு எந்த வோல்ட்ஸ்க்கு நேராக வருதோ அதை வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே, செட் ஆயிடுச்சு. இன்னொரு எம்டி இந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு இருக்கிறத அந்த விஜே கேபிள் மடக்கி அது கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணுறீங்க. ஃபிட் பண்ணி அந்த லாக் டைப் வரும், டெல் இல்லைனா இதெல்லாம் லாக் டைப் தான் வரும், லாக் பண்ணிக்கு. அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு, முடிஞ்சு, கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு போட்ட ஞாபகம் இல்லாமல் இந்த போர்டோட விஜேவில் வந்து மோஸ்ட்லி நிறைய நானே நிறைய டைம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கஸ்டமரும் நிறைய டைம் எங்கிட்ட வாங்கின்னு போடுவாங்க, கனெக்ட் பண்ணிவிட்டு சார் மானிட்டரில் டிஸ்பிளே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹெச்டிஎம்ஐ போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஞாபகமாக வந்து கிராஃபிக்ஸ் கார்டு விஜேவில் இன்சர்ட் பண்ணுங்கள். மதர் போர்டோட விஜே போட்டிங்கன்னா டிஸ்பிளே வராது, ஓகேங்களா. இந்த தப்பை நான் இப்போ பண்ணுவேன், நீங்கள் பாருங்கள். நானே தெரியாமல் போடுவேன். இந்த ஆடியோ வந்து அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணது, ஃபஸ்ட்டு அப்போ எடுத்த ஆடியோ வந்து கொஞ்சம் நாய்ஸோடு இருந்ததால் போட்டிருப்பேன். இந்த தப்பு நான் சொன்ன தப்பை வந்து இப்போ பண்ணியிருப்பேன் பாருங்கள். மதர் போர்டோட விஜேவில் இன்சர்ட் பண்ணி போட்டிருப்பேன், கேபிள் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் சுதாரிச்சு ஆன் பண்ணதுக்கப்புறம் சுதாரிச்சு ஆஹா தப்புட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கைட்டி விஜேவில் போடுவேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா. இப்போ கிராஃபிக்ஸ் கார்டில் போட்டிருப்பேன், இப்போ வந்து டிஸ்பிளே வரும். அந்த இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். புதுசாக வாங்கின்னு போகிறவங்க அந்த மாதிரி தான், கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு வாங்கின்னு போகிறாங்க அப்படின்னா வாங்கின்னு போயிட்டு விஜி மதர் போர்டோட விஜேவில் அந்த விஜே கேப்பில் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுறவங்க டிஸ்பிளே வரல அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய டைம் கால் பண்ணுவாங்க. நான் அப்போ சொல்லுவேன், கிராஃபிக்ஸ் கார்டோட வாங்கியிருக்கீங்க சார், கிராஃபிக்ஸ் கார்டு விஜேவில் அந்த கேப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த இடத்துல. இது நிறைய பேர் பண்ணுறதில்ல, நானே நிறைய டைம் இந்த தப்பை பண்ணுவேன், அதுக்காக தான் சொல்கிறேன். ஒன் டைம் பிக்ஸடு தான், ஃபஸ்ட் டைம் வாங்கி போகிறப்ப பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க கை வைக்க போகிறதில்ல. அந்த டைமில் அது அவங்களுக்கு கன்ஃபியூஸாக மோஸ்ட்லி இருக்கும், யூஸ் பண்ணுங்கள்.